தாய பத்திர ஒரு அருமையான செய்தி. இப்ப வரும்போது கேட்டு வந்தேன், ஒரு அம்மா வந்து ஒரு மயனை வந்து நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, அவனை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க, ஒரு 1வது வர நல்லா கூட்டிட்டு போறாங்க, ரெண்டாவது 3வது போகும்போது அந்த பையன் என்ன பண்றேன், அம்மா என்ன இனிமேல் நீ வந்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகாத, நான் நீ கூட்டிட்டு போனா வரமாட்டேன் அப்படின்ற உடனே அந்த அம்மாவை விட்டுட்டாங்க. 5வது படிக்கும் போது அவன் வந்து ஓட்டப்பந்தயத்துல ஸ்டேட் லெவல்ல ஃபர்ஸ்ட் வரேன், கோல்டு மெடல் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப என்ன சொல்றேன், அம்மா அந்த கோல்டு மெடல் வாங்குறதுக்கு நீ வராங்க அப்படின்னு சொல்றேன். சரி சரி புள்ள ஏதோ சொல்லுது அப்படின்னு அவங்களும் வீட்டுல இருந்துட்டாங்க. 10வது படிக்கும் போது மாவட்ட லெவல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன். அருமையான விஷயம்ல, அம்மாக்கு ஒரே ஆசை நம்மளும் போகணும் போய் புள்ள பாக்கணும் அப்படின்றதாண்டி. அப்பவும் சொல்றேன், அம்மா நீ வராத, நீ வந்தீங்கன்னா படிக்கும் போது படிச்சு முடிச்சுட்டு கோல்டு மெடல் வாங்குறான். அப்பவும் சொல்றேன், அம்மா நீ காலேஜுக்கு வராத அப்படின்ட்டு. ஆனா அவங்க காலேஜ்ல என்ன கேட்டாங்க, கையெழுத்து போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அம்மாவுக்கு தெரியாம வேற ஒரு ஆள் அம்மாவை ரெடி பண்ணி அங்க கூட்டிட்டு போறேன். இந்த விஷயம் வந்து அவங்க அம்மாவுக்கு தெரிய வருது, ஏன் இப்படி மையா நம்மள பண்றேன் அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில இருக்காங்க. தம்பி நகரா சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்றாங்க உடனே தெரிஞ்சு போச்சு. தெரியவும் சரி ஏதோ நம்ம ஆளை ரெடி பண்ணி கூட்டி போயிட்டேன், அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இதெல்லாம் கோல்டு மெடல் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் இன்ஜினியரிங் வேலைக்காக ஆஸ்திரேலியாவுக்கு போறேன் வேலைக்கு. போகும்போது அம்மாவும் ஆசையா இருக்காங்க, நம்மளையும் கூட்டிட்டு தான் போக போறான் அப்படின்னு சொல்லவும், ஆளு ரெடி பண்ணி பேக் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க மூணு சேர்ந்து போறதுக்கு. அம்மா நீ ஃபாரினுக்கு வராத, நீ வந்து என்ன போய் அங்க சந்தோஷமா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா அதை தன்னக்குள்ள அந்த கஷ்டத்தை போட்டுக்கிட்டு அடக்கிட்டு அப்படியே வீட்டுல இருக்கா. போறா இங்க வேலை பாக்குறேன், அங்கேயே கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு கூட அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும், மனம் கல்யாணம் ஆயிட்டா அவங்க ரொம்ப மனம் வந்துட்டாங்க. ஒரு குழந்தை பிறக்குது, என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு பொம்பளை ஆளுகளுக்கு முதல்ல வந்து கனவை வந்து கண்கட்ட தெய்வம், அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சுனா அந்த குழந்தைய நல்லா பாசம் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு பேராண்டி பிறந்துட்டாங்க, அந்த பேராண்டியை பாக்கணும் அப்படின்னு ஒரு ஆவலோட இருப்பாங்க. உடனே சரி வந்தா சொல்லாம கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, பேரம் பிறந்துருச்சு. உடனே இங்க இருந்து லெட்டர் எழுதுறாங்க, மைனே மைனே நீ தான் என்னை 17 வருஷம் அந்த ஒதுக்கி வச்சுட்ட, என் பேர குழந்தையாவது பாக்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அங்க இருந்து அவன் எல்லாத்துக்கும் சேர்த்தாப்புல ஒரு பதில் கடை எழுதுறான், அம்மா உன்னை வந்து நான் 3வது படிக்கும் போது ஸ்கூல்ல கூட்டிட்டு போக மாட்டேன் இருந்தேன், அதுவரை நான் காலேஜ் வரை இதே வேலையை பார்த்தேன். என்ன காரணம் இப்ப சொல்றேன், ஒவ்வொரு பொண்ணு ஒவ்வொரு பையன்களும் படிக்கும் போது இந்த வர்றான் டாக்டர் மையன், இந்த வர்றான் இன்ஜினியர் மையன், இந்த வர்றான் டீச்சர் மையன் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னை என்னைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்தேன், அப்ப என்ன என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த வர்றான் பொட்டக்கண்ணு மையன் அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அவனை கூட்டிட்டு போனேன். அதே பழி சொல்லு ஏன் என்னோட மகனுக்கு வரக்கூடாது, இந்த வர்றேன் பொட்டக்கனோட பேராண்டி அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காண்டி தான் அவனை கூட்டிட்டு போகல அப்படின்னு அவன் ரிட்டன் கடிதம் அங்க இருந்து அனுப்புறேன். இதை பார்த்தோடனே அம்மாவுக்கு மனசு தாங்க பொறும்பு நல்லா பொறும்பி அழுதுட்டு இந்த கவலையெல்லாம் போட்டுக்கிட்டு பதில் கடிதம் அவங்க அனுப்புறாங்க, மயனே இதெல்லாம் என்ன காரணம், இந்த கண்ணு போனதுக்கான காரணம் உன்ட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன், இதுக்கான கடிதத்தை நான் எழுதி ஆகணும், ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு மன கஷ்டமா இருக்கு உன்ட்ட சொல்லணும் அப்படின்ட்டு. ஒரு 1வது படிக்கும் போது நீ வந்து நல்லா நம்மளோட முத்தத்துல நீ நல்லா விளாண்டுகிட்டு இருந்த, விளாண்டுகிட்டு இருக்கும் போது உன் ஃப்ரெண்ட்ஸோட விளாண்டுகிட்டு இருக்கும் போது கால் தட்டி கீழே விழுந்துட்டேன், விழுந்தாது கள்ளிச்செடி மேல விழுந்துட்டேன், அந்த கள்ளிச்செடியில உள்ள முள்ளு உன் கண்ணுல உள்ள விழித்தறையை கிழிச்சிருச்சு. உடனே நான் வந்து ஹாஸ்பிட்டல் குத்திக்கிட்டு போனேன், அங்க இருந்த மருத்துவர் சொன்னாரு உன் பிள்ளைக்கு வந்து கண்ணு இல்லாம போயிருச்சு, உன் பிள்ளைக்கு வரணும் கண்ணு வரணும்னா உன்னோட ரத்தத்தை சேர்ந்த யாராவது ஒரு ஆளு கண் தானா பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் அந்த அம்மாவோட மனசை பாரு, எனக்கு இல்லாத என் பிள்ளைக்கு இல்லாத கண்ணு எனக்கு எதுக்குன்னு உடனே தான் அவங்க வந்துட்டாங்க. இந்த கடிதத்தை உடனே அங்க எழுதுறாங்க, இதனாலதான எனக்கு கண்ணு போச்சு அப்படின்னு கடிதத்தை பார்த்துட்டு அங்க இருந்து பொறுமை அழுதுகிட்டு உடனே இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு ஓடியாங்க, அவங்க குடும்பத்தையே கூட்டிட்டு வர்றாங்க இந்தியாவுக்கு. வரும்போது அந்த அம்மா மனநந்து மனநந்து செத்தே போயிட்டாங்க. கடைசி நேரத்துல அந்த அம்மாவை பார்க்க முடியும், அப்ப ஃபீல் பண்ணி அழுகிறான், ஐயோ அம்மா இது தெரியாம நான் உன்னை இப்படி கேவலமா நினைச்சிட்டேனே, என் தப்புதான், என்னதான் இருந்தாலும் உன்னை விட்டுக்க கூடாதுன்னு அப்பா அழுகிறேன். அழுது என்ன புண்ணியம், என்ன புண்ணியம், இது மாதிரி
நம்மள வளர்த்த தாய் தந்தைய இப்போ மதிக்க. நான் ஒரு காலத்துல அப்படி தாண்டி இருந்தேன், புத்தி சரியா அவங்களுக்கு.